எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா திருப்பதியில் இருக்க பெருமாளை தரிசனம் பண்ண அவர் கணக்கில் வந்து நம்ம வந்து நின்றுருப்போங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் எங்கேயோ நின்றுருப்போம். அவங்க வந்து ஜெரகண்டி ஜெரகண்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமியை வந்து ஒரு 2 செகண்ட் 5 செகண்ட் தான் பார்த்துருப்போம். அதுக்குள்ளேயே நம்மளை வந்து அமைச்சிருவாங்க. நான் இந்த வீடியோவில் சாமியை கிட்ட எப்படி பார்க்குறது அப்படின்ட்டு தான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து வெறும் 120 ரூபா செலவு பண்ணி நீங்கள் சாமியை எப்படி கிட்ட பார்க்கலாம் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தபடியே சாமியை வந்து கிட்ட பார்த்தா என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ வச்சுருக்கேன். அந்த வீடியோ மூலமா நீங்கள் வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இந்த வீடியோ வச்சு வெறும் 120 ரூபா செலவு பண்ணி நீங்கள் சாமியை வந்து கிட்ட பார்க்கலாங்க நம்ம திருப்பதி பெருமாளை. இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் வந்து என்னை பாராட்டணும்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் தேவையில்லைங்க. ஜஸ்ட்டு ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுவே எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவன் வந்து 30 மணி நேரம் க்யூவில் நிற்கிறான். அவனே சாமியை வந்து 2 செகண்ட் 3 செகண்ட் தான் பார்க்க முடியுது. இவர் 120 ரூபா செலவு பண்ணால் சாமியை கிட்ட பார்த்துடலாமா, இதெல்லாம் நடக்கிற காரியமாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா திருமலா ஆர்ஜித சேவா எலக்ட்ரானிக் டிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குங்க. இது வந்து திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தால் நடத்தப்படுற ஒரு லாட்ரி டிக்கெட் மாதிரினே சொல்லலாம். இந்த லாட்ரியில் நீங்களும் பங்கெடுத்து நீங்கள் வந்து சாமியை வந்து கிட்ட பார்க்கலாம். ஒரு நாளைக்கு குறிப்பிட்ட மக்களை வந்து இவங்க வந்து செலக்ட் பண்ணி ஆன்லைன் மூலமா இருக்குது ஆஃப்லைனும் இருக்குது. குறிப்பிட்ட மக்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு சாமி கிட்ட நின்று தரிசனம் பண்ணுறதுக்கு இந்த சேவா எலக்ட்ரானிக் டிப் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பயன்படுது. அதை தான் வந்து எப்படி புக் பண்ணுறது எல்லாமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நான் முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை புக் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து நம்ம மொபைல் ஆப்லேயும் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஆன்லைன்லேயும் பண்ணலாம். மொபைல் ஆன்லைனில் எப்படி பண்ணுறோமோ அதே ப்ராசஸ் தான் மொபைல் ஆப்புக்கும். இதை நீங்கள் புக் பண்ணோம் அப்படின்னிங்கன்னா நீங்கள் வந்து இப்போ அடுத்து வந்து நான் உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, நான் வந்து உங்களுக்கு புக் பண்ணியே காட்டலாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம ஆகஸ்ட் எல்லாமே புக் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வந்து இப்போ என்ட்ரு பண்ணுறீங்கன்னா இப்போ இது என்ன மந்த்து, நீங்கள் வந்து இப்போ நம்ம வந்து ஜூனில் இருக்கோம். நம்ம வந்து ஜூலை ஆகஸ்ட்டில் பண்ண முடியாதுங்க, செப்டம்பர் மாதத்துக்கு தான் நம்ம பண்ண முடியும். அதாவது 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் வந்து இந்த புக்கிங்கிறது ஓப்பன் ஆகும், அப்போ தான் நம்ம வந்து பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா June 19th வந்து ஓப்பன் ஆகுது. அது வந்து எந்த மாதத்துக்காக ஓப்பன் ஆகுதுன்னா செப்டம்பர் மாதத்துக்காக ஓப்பன் ஆகுது. அது என்ன டேட்டில் ஓப்பன் ஆகுது என்ன டைமில் ஓப்பன் ஆகுதுன்னு நான் அங்கே பக்கத்தில் கொடுத்துறேன், நீங்கள் வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் போனோம்னா நீங்கள் வந்து அந்த டேட்டில் அதை இது பண்ணி இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி புக் பண்ணணுமோ புக் பண்ணி நீங்கள் வந்து சாமியை வந்து கிட்ட பாருங்கள். அது உங்களுக்கு லக் இருந்தால் நீங்கள் வந்து அது நடக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா மொபைல்லையும் ஆன்லைன்லேயும் ஒரே ப்ராசஸ் தான். நான் வந்து ஆன்லைனில் நீங்கள் வந்து புக் பண்ணோம்னா என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைலில் பண்ணாலும் சரி ஆன்லைனில் பண்ணாலும் சரி நீங்கள் வந்து உங்கள் இமெயில் ஐடியை கொடுத்து லாகின் பண்ணுற ப்ராசஸ் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் இருந்தால் போதும், உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அதை வச்சு நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். வந்து நீங்கள் மொபைல் ஆப்பாக இருந்தாலும் சரி ஆன்லைனில் போனாலும் சரி லாகின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இல்லைனா அதே வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேஜாக வந்து லாகின் தான் காட்டும். நீங்கள் மொபைலில் ஓப்பன் பண்ணிங்கன்னா திருப்பதி திருமலா தேவஸ்தானம் ஆப் வந்து இருக்குது, நீங்கள் அதில் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு ஃபஸ்ட் பேஜ் வந்து அந்த லாகின் கொடுக்கும். உங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிங்கன்னா 6 டிஜிட் ஓடிபி ஒன்று வரும், அந்த ஓடிபி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லாகின் ஆகிடுங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ப்ராசஸ் தான் நம்ம வந்து சொல்ல போகிறோம். இப்போ நீங்கள் உங்கள் ஓடிபி போட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணிட்டீங்கன்னா பிலிகிராம் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். அந்த பிலிகிராம் சர்வீஸில் ஃபஸ்ட்டு ஆப்ஷனே பார்த்திங்கன்னா இந்த சேவா எலக்ட்ரானிக் டிப் அப்படின்ற அந்த ஒரு ஆப்ஷன் தான் காட்டும். அப்படி காட்டலனா மோர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆன்லைன் பேஜ்லேயே. நீங்கள் அதில் போனீங்கன்னா கூட இந்த சேவா எலக்ட்ரானிக் டிப் இருக்கும், அதுவும் அங்கேயும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஆன்லைன் சர்வீசஸ் அப்படின்னு இருக்கும். அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த சேவா எலக்ட்ரானிக் டிப்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அதை டச் பண்ண உடனே ஒரு 2 மினிட்ஸ் வந்து விர்ச்சுவல் க்யூ மாதிரி இருக்கும். இப்போ எப்படி நம்ம வந்து சாமியை போய் பார்க்கணுன்னா ஒரு க்யூ இருக்குமோ அந்த மாதிரி விர்ச்சுவலாக ஒரு 2 மினிட்ஸ்க்கு வந்து அந்த டைமிங் வந்து லோட் ஆகிட்ருக்கும். நீங்கள் அது வரையும் வெயிட் பண்ணுங்கள். முடிஞ்சவனே சேவா எலக்ட்ரானிக் டிப்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த 11 நீங்கள் வந்து படிச்சுட்டு அதை டிக் பண்ணி நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணணும். அந்த 11 என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து புக் பண்ணோன்னா உங்களுக்கு என்ன தேவை அப்படின்ருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் உங்களுக்கு வந்து ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி இருந்தால் போதும். நீங்கள் வந்து ஒரு ஃபாரின் சிட்டிசனாக இருந்தால் உங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் வந்து வேலிடான விசா இருந்தால் போதும். நீங்களும் வந்து இதை அப்ளை பண்ணலாம். நாட் ஒன்லி இந்தியன்ஸ், நீங்கள் வந்து எந்த கண்ட்ரிலேருந்து வந்தாலும் இதை வந்து புக் பண்ணலாம். அதே மாதிரி அதில் என்னெல்லாம் போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை சேவா இருக்குது, மொத்தம் 4 சேவா இருக்குது, அந்த 4 சேவா பேரும் போட்டிருக்கோம். அது நீங்கள் வந்து இந்த லக்கி லாட்ரியில் வந்து நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டு நீங்கள் வந்து சாமி பார்த்தீங்கன்னா நீங்கள் 6 மந்த்ஸ் கழிச்சு தான் நீங்கள் வந்து திருப்பி இன்னொரு வாட்டி வந்து பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு லாகினில் வந்து பேரை மட்டும் தான் பண்ண முடியும். அது எல்லாமே நான் அடுத்தடுத்து சொல்கிறேன். அடுத்த 11 நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக படிச்சுட்டு கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகுங்க. ஜென்ரல் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் உங்கள் நேமு, கண்ட்ரி டீட்டெயில்டு, பின்கோடு, ஸ்டேட்டு, சிட்டி எல்லாமே கேட்கும். நீங்கள் வந்து அதை வந்து ஃபில் பண்ணிட்டீங்கன்னா பிலிகிராம் டீடைல்
டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கும். அந்த பிலிகிராம் டீட்டெயில்ஸில் நீங்கள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பர்சன் அப்படின்னு இருக்கும். அங்கே வந்து நீங்கள் ஒருத்தருக்கும் அப்ளை பண்ணலாம், இல்லைனா நீங்கள் ரெண்டு பேருக்கும் அப்ளை பண்ணலாம். நீங்கள் அங்கே ஆப்ஷனில் ரெண்டுன்னு, நீங்கள் ரெண்டு பேராக போகிறதா இருந்தால் ரெண்டுன்னு கொடுங்க, இல்லைனா ஒன்றுன்னு கொடுங்க. இந்த பிலிகிராம் டீட்டெயில்ஸில் என்னென்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, நேமு, ஏஜு, ஜெண்டரு, அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆதார் ப்ரூஃப், அதாவது ஐ மீன் நம்மளுடைய ப்ரூஃப் ஐடி, அதுக்கப்புறம் அந்த ப்ரூஃப் ஐடியில் இருக்க ஃபோட்டோவில் நம்பர், அந்த நம்பரை வந்து நம்ம என்டர் பண்ணோம். இந்த ஜென்ரல் டீட்டெயில்ஸும் பிலிகிராம் டீட்டெயில்ஸும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கண்டினியூன்ற ஒரு ஆப்ஷன் கீழே இருக்கும், அந்த ஆப்ஷனை நம்ம வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை சேவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 சேவா இருக்குது. ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா தோமாலா சேவா, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அர்ச்சன சேவா, மூணாவது பார்த்தீங்கன்னா அஷ்டதால பாத சேவா, நாலாவது பார்த்தீங்கன்னா சுப்ரபாத சேவா இருக்குது. இந்த 4 சேவாவுக்கும் எவ்வளோ ப்ரைஸு, அதுக்கப்புறம் நம்ம எத்தனை மணிக்கு உள்ளே என்ட்ரு ஆகணும் அப்படின்றத நான் அடுத்து சொல்கிறேன். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா தோமால சேவா. இந்த தோமால சேவாக்கே நீங்கள் வந்து எவ்வளோ ஒருத்தருக்கு பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 220 ருபீஸ் நீங்கள் வந்து இது. சாமி தரிசனம் எத்தனை மணிக்கு பார்த்தீங்கன்னா 4:30 மணிக்கு. நீங்கள் ரிப்போர்ட்டிங் டைம் நீங்கள் எத்தனை மணிக்கெலாம் அங்கே உள்ளே போயிடணும்னு பார்த்தீங்கன்னா 3:30க்குலாம் நீங்கள் வந்து உள்ளே போயிடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அர்ச்சன சேவா. இந்த அர்ச்சன சேவாக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 220 ரூபா ஒரு ஆளுக்கு நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஐ மீன் நீங்கள் வந்து செலக்ட் ஆனீங்கன்னா இங்கே உள்ள எத்தனை மணிக்கு இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 4:30 மணிக்கு இருக்கணும். எத்தனை மணிக்கு நீங்கள் சாமி தரிசனம் பார்ப்பீங்கன்னா 5:30 மணிக்கு பார்ப்பீங்க. அதாவது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து நீங்கள் ரிப்போர்ட்டிங்கில் இருக்கணும், அதாவது நீங்கள் கரெக்டான டைம்க்கெலாம் உள்ளே போயிடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அஷ்டதால பாத சேவா. இந்த சேவைக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1,250 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு ஆளுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு வந்து சாமி தரிசனம். நீங்கள் ரிப்போர்ட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா 9:30 மணிக்கெலாம் நீங்கள் வந்து உள்ளே போயிடணும். நாலாவதாக பார்த்தீங்கன்னா சுப்ரபாத சேவா. இந்த சேவாக்கு வெறும் பார்த்தீங்கன்னா வெறும் 120 ரூபா தான் இந்த சேவாக்கு. இந்த சேவாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே போகணும்னா நீங்கள் வந்து 3 மணிக்கே உள்ளே போயிடணும், 4 மணிக்கு சாமி தரிசனம் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். கீழே வந்து செலக்ட் சேவா அண்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கேலண்டர் சிம்பிள் இருக்கும், அந்த சிம்பிளை வந்து டச் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த கேலண்டர் சிம்பிளை செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சாட் மாதிரி தெரியும். அந்த சாட்டில் வந்து எந்தெந்த அந்த 4 சேவாவில் வந்து எந்தெந்த சேவா வந்து என்னைக்கு ஓப்பனில் இருக்குது, எத்தனை டிக்கெட்ஸ் அவைலபிள் இருக்குன்னு காட்டும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தோமால சேவா. இந்த தோமால சேவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டியூஸ்டே, வெனஸ்டே, தர்ஸ்டே இந்த டேட்டில் மட்டும்தான், வாரத்தில் இந்த 3 நாள் மட்டும்தான் இந்த தோமால சேவை வந்து நடக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 டிக்கெட் அந்த மாதிரி தான் வந்து ஆன்லைனில் வந்து அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அர்ச்சனை சேவாவும், இந்த அர்ச்சனை சேவாவும் டியூஸ்டே, வெனஸ்டே, தர்ஸ்டே தான் வந்து ஓப்பனில் இருக்கும். அதுக்கும் வந்து 10 டிக்கெட் தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டதால பாத சேவா இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் டியூஸ்டே மட்டும்தான், எவ்ரி வீக் டியூஸ்டே மட்டும்தான் வந்து இது இருக்கும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டடான சீட்ஸ் மட்டும்தான் வந்து ஆன்லைனில் வந்து அவைலபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுப்ரபாத சேவா. இந்த சுப்ரபாத சேவா மட்டும் எல்லா நாளுமே இருக்கும், வருஷத்தில் எல்லா நாளுமே இந்த சுப்ரபாத சேவை வந்து இருக்கும். இப்போ நீங்கள் வந்து செப்டம்பரில் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சார்ட் மாதிரி இருக்கும், நீங்கள் அதை ஆன்லைனில் நீங்கள் இதை பார்த்து நீங்கள் ப்ராசஸாக பண்ணும்போது உங்களுக்கு தெளிவாக தெரியும். அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சுப்ரபாத சேவையில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து எத்தனை டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்கும்னு காட்டும். கிட்டத்தட்ட ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுப்ரபாத சேவைக்கு வந்து 500 பேரை வந்து உள்ளே கூட்டு போவாங்க. ஆனால் ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா 270-260 பேர் வரையும் வந்து ஆன்லைனில் வந்து அந்த சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பர்டிகுலராக எனக்கு இந்த சேவா வேணும், இந்த டேட்டு நான் வந்து 19ஆம் தேதி நான் ஃப்ரீயாக இருக்கேன், நான் 19ஆம் தேதி நான் வந்து சுப்ரபாத சேவா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா சத்தியமாக உங்களுக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து லாட்ரி பேஸ் பண்ணின்றதுனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டேட்டையும் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும், எல்லா சேவையும் நான் வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் வந்து சாமியை பார்க்க முடியும், இல்லைனா பார்க்க முடியாது. எந்த டேட்டாக இருந்தாலும் சரி, எந்த சேவையாக இருந்தாலும் சரி, நான் சாமியை கிட்ட பார்த்தா போதும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் நீங்கள் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து சாமியை கிட்ட பார்க்க முடியும். மேலே செலக்ட் ஆல் சேவா அண்ட் டேட்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கொடுங்க. அதை கொடுத்தா மட்டும்தான் எல்லா இதுவுமே ஓகே ஆகும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஓகேன்னு இருக்கும், அந்த ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே க்ரீன் கலரில் வந்து ஒரு டிக் ஆகும். அந்த டிக் ஆகுனா அதாவது நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணுற மாதிரி வந்து அது கணக்காகும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ டு ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் அந்த கண்டினியூ அண்ட் ரிவ்யூ அது கொடுத்ததுக்கப்புறம் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிலிகிராம் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வந்து உங்கள் பேர் அது அட்ரஸ்லாம் கொடுத்துருப்பீங்க, அது திருப்பி உங்களுக்கு வரும். நீங்கள் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா எடிட் ஆப்ஷனும் இருக்குது, நீங்கள் அதில் ஏதாச்சும் சேஞ்ச் இருக்குது, அதாவது வந்து உங்கள் ஏஜ்லேயோ ஏதோ சம்திங் இருக்குன்னா நீங்கள் வந்து அங்கே வந்து எடிட்டும் பண்ணிக்கலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் அண்ட் சப்மிட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாப்பப்பில் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் ஒன்று வரும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் வந்துடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கவுண்ட் டவுன் வந்து வரும். அது என்ன கவுண்டன்னு பார்த்தீங்கன்னா இந்த லக்கி டிப்போட அனௌன்ஸ்மெண்ட் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவுண்ட் டவுன் வந்து போயிட்டுருக்கோம். நீங்கள் வந்து நீங்கள் புக் பண்ணதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போயிட்டு நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா அங்கே வந்து கம்ப்ளீட்டாக உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிப்பு ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்கும். அந்த ரிசல்ட்டு வந்த அதுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா நீங்கள் செலக்டட்னு வரும். உங்களுக்கு
உங்களுக்கு வந்து மெசேஜும் வரும். நீங்கள் அதை வச்சு நீங்கள் செலக்டடாக இல்லையான்றதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். உங்களுக்கு கிளியராக நான் வந்து 120 ரூபா செலவு பண்ணி நீங்கள் எப்படி சாமியை கிட்ட பார்க்கணும் அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் எப்படி புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் சொன்ன இதே ப்ராசஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப்லேயும் சரி ஆன்லைன்லேயும் சரி ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை, அந்தளவுக்கு சிம்பிளாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் ஒரு சாமியை வந்து உங்களை கிட்ட கொண்டு போய் காட்டினா என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய அக்கா வந்து ரீசெண்டாக வந்து சாமியை வந்து கிட்ட போய் பார்த்துட்டு வந்தாங்க. அதாவது இந்த சேவா எலக்ட்ரானிக் டிப்பு மூலயமா அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்த்து தான் போனாங்க, அதாவது ஜூனில் போனாங்க. அதுக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா மார்ச்லேயே புக் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து கிடச்சிருச்சு லக்கீலி. அவங்க பேசின வீடியோ வந்து நீங்கள் பார்த்துட்டு வாங்க, அவங்க எந்த அளவுக்கு வந்து சாமியை கிட்ட பார்த்துட்டு வைப் ஆனாங்கன்றத அவங்களே சொல்லுவாங்க. நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. வாசல் முன்னாடி தான் தள்ளி தான் நிற்போம் நம்ம. ஆக்சுவலி அதை பெருமாளை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு நிமிஷத்தில் நம்ம வந்து ஃபுல்லாக பார்ப்போமா இல்லை பாதி பார்ப்போமான்னு கூட தெரியாது. ஆனால் இந்த டிப்பில் லக்கீலி எங்களுக்கு டிப்பில் வந்து சுப்ரபாதம் சேவை கிடச்சிது. அது பார்த்திங்கன்னா நம்ம பெருமாளை மூணு வாசல் தாண்டி போய் நம்ம பக்கத்தில் போய் பார்த்துட்டு வந்தோம். நம்ம பெருமாளை பக்கத்தில்னா நம்ம பேசுகிறது கூட பெருமாள் கேட்கும் அந்த அளவுக்கு பக்கத்தில் பார்த்துட்டு வந்தோம். திருப்பி டேர்ன் அதை ஒரு ரெண்டு நிமிஷம் நிற்க வச்சாங்க. ஸோ எங்களுக்கு அங்கே போனோடனே ஒன்றுமே புரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன வேண்டதுன்னு கூட தெரியல. பெருமாளை ஃபுல்லாக பார்க்குறோன்றதே எங்களுக்கு ஃபுல் வைபாக இருந்துச்சு. ஃபுல் நான் எப்படி வைப்புனா அது எந்த மாதிரி வைப்புன்னு நான் சொல்லக்கூட முடியல அந்த அளவுக்கு இருந்துச்சு. ப்ளஸ் இந்த சுப்ரபாரத சேவை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் எல்லோரும் ஒருத்தர் கண்டிப்பாக கிடைக்கணும், எல்லாருக்குமே கிடைக்கணும், சாமியும் பார்க்கணும். அந்த மாதிரி எனக்கு இந்த வயசில் இப்போ கிடச்சிருக்கு, இன்றைக்கி கிடச்சிருக்கு. நான் ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன் இப்போ நான். ஏன்னா பெருமாளை லைஃப்பில் அவ்வளோ பக்கத்தில் பார்ப்பேன்றது நிஜமாகவே என்னால் எனக்கே சர்ப்ரைஸாக இருக்குது. இதுக்கு மேலே என்ன இருக்குது லைஃப்பில் அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெருமாளை பார்த்து வந்த பிறகு ஓகே இதுக்கு மேலே எதுவுமே கிடையாது, பெருமாளை பார்த்துட்டு வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஐ எம் ரியலி ஹாப்பி. டிப்புக்கான டேட் வந்து போர்ட்டலில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த தேதி அன்னைக்கு நம்ம கரெக்டாக அவங்க 11:00 ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 11 மணிக்கு கரெக்டாக நம்ம லாகின் பண்ணி நம்ம பேர் கூட இன்னொருத்தரோட பேர் ரெண்டு ஒரு லாகின்க்கு வந்து ரெண்டு பேர் தான் நம்ம செலக்ட் பண்ண முடியும். ஸோ ரெண்டு பேரோட ஏதாவது ஓட்டர் ஐடியோ ஆதார் கார்டோ எதுனாலும் கொடுத்து நம்ம வந்து என்டர் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுருந்தோம். எந்தெந்த தேதி எல்லா தேதியும் செலக்ட் ஆள் கொடுத்துட்டு ஆல் டேட்ஸுமே நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு நாள் வந்து நமக்கு வந்து கிளிக் ஆகும். அண்ட் இந்த தரிசனம் வந்து இந்த விஐபிலாம் போகிறாங்கல்ல செலிபிரிட்டிஸு பொலிட்டிக்கல்ல இருக்கிறவங்க பிரைம் மினிஸ்டர் இந்த மாதிரி சீஃப் மினிஸ்டர்லாம் போறாங்களா அதை விட அப்படிதான் இருந்ததா? அப்படிதான் இருந்துச்சு, அதை விடவுமே சிறப்பா இருந்துச்சு. அவங்களையுமே வந்து மூணாவது வாசலோட நிறுத்திடுவாங்க. இது வந்து இன்னும் முதல் வாசல். இப்ப நான் எப்படி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேனோ இந்த அளவுக்கு இந்த அளவு தூரத்துலதான் நாங்க பெருமாளை பார்த்துட்டு நாங்க பார்த்துட்டு தரிசிச்சோம். அதுவும் இல்லாம நார்மல் பொது தரிசனத்துக்கு வந்து அந்த துவாரத்துல விடுறாங்களே அந்த இடத்துலயே வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து சுப்ரபாத பாடி அங்கேயே நிக்க வச்சுட்டாங்க. அதுவே ஒரு நல்ல வைபா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அந்த சுப்ரபாத ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் இப்போ வந்து இங்க எல்லாம் கிடையாது, ஆன்லைன்ல கிடையாது. ஆன்லைன்ல தான் 300 ரூபாய். அது எப்படி போனது? எப்போ எந்த டேட் எதுனா இருக்கா? சர்டன் டேட் எதுனா இருக்கா? சர்டன் டேட் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. எப்படி செக் பண்ணணும் நம்ம? அது ஹோட்டல்ல செக் பண்ணிட்டே இருக்கணும் என்னைக்கு ஓபன் பண்றாங்க. 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் வந்து டேட் இந்த நாள்ல ஓபன் பண்றோம் சொல்லி போறாங்கல்ல, அது மாதிரி இதுவும் அப்டேட்ல வந்து வந்துட்டே இருக்கும். லேட்டஸ்ட் நியூஸ் சொல்லிட்டு சைட்ல உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் வந்து இங்க குளிக்கலாம் எடுக்கிறது கிடையாது. இங்க குளிக்குவாங்க, அது வந்து நமக்கு தெரியாது. அந்த குளுக்கல எடுக்கிறது வந்து நமக்கு தெரியாது. அந்த 2 டேஸ் வந்து நம்ம புக் பண்ணி இப்ப வந்து நம்ம 24th அன்னைக்கு டிப் புக் பண்றோம் அப்படினா 26th அன்னைக்கு குளுக்கல் முடிஞ்சு நமக்கு வந்து மெசேஜ் வரும். நம்ம ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு வந்து மெசேஜ் வரும் இது மாதிரி நீங்க வந்து செலக்ட் ஆயிருக்கீங்க. இதுக்கு நாங்க செலவு பண்ணது பாத்தீங்கனா ஒரு டிக்கெட்டுக்கு 120 ரூபாய் தான் செலக்ட் பண்ணோம். ஆனா இத வந்து நார்மலா நம்ம பாக்குறோம் என்ன வேண்டதுன்னே தெரியல. அவ்வளவு கிட்ட பாப்போம். அதாவது ஒரு காமன் ஆளா இருந்து நம்ம வந்து பார்த்தது ரொம்ப பெரிய விஷயமா. இதே வந்து செலிபிரிட்டி விஐபிஸ்னா வந்து ஈஸியா பாத்துறேன். ஒரு நார்மல் என்னன்னா அந்த ஆரம்பத்துல இருந்தே நாங்க ஒரு செலிபிரிட்டி மாதிரியே தான் எங்களை கூட்டிட்டு
போனாங்க. செக்யூரிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த ரஷ்மே எல்லாமே ரொம்ப ஃப்ரீயா இருந்தது. நாங்க போனதே பாத்தீங்கன்னா ஒரு நாங்க மட்டும் தான் போறோம், செலிபிரிட்டிஸ் மாதிரி தான் நாங்க உள்ளே போறோம். பெருமாள் எப்படி இருந்தாரு? அழகா இருந்தாரா? லாங்ல இருந்து பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், நீங்க பக்கத்துல பாத்தோன்னு சொல்றீங்க. தூரத்துல இருந்து பாக்கும்போது ரொம்ப ஹைட்டா ரொம்ப ஜைஜாண்டிக்கா இருந்த மாதிரி இருந்தாரு. கிட்ட போய் பாக்கும்போது அவரோட முகமும் மார்பளமும் ஆபரணங்கள்லாம் போட்டிருந்தாரா? கம்மியா தான் போட்டிருந்தாரு. துளசி மலை இது எதுவுமே இல்ல. ஆடையும் உள்ள எத்தனை ஐயர் இருக்காங்க? ஐயர் அவர் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு மந்திரம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இப்போ பாக்குறாங்கல்ல வீடியோ, அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இந்த அவங்களுக்கும் இந்த மாதிரி வரணும்னு நினைப்பாங்க, இந்த மாதிரி நடக்கணும்னு நினைப்பாங்க. மாசம் மாசம் அந்த டிப் பார்த்துட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க, கண்டிப்பா பெருமாள் உங்களுக்கு அந்த விருந்து அளிப்பாரு. அவங்களுக்கு என்ன சொல்றீங்க? அவங்களுக்கு ஒரு ப்ரோ டிப், நல்ல ப்ரோ டிப்பா கொடுக்குறீங்கன்னா என்ன கொடுப்பீங்க? இதே மாதிரி அவங்களுக்கும் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் விடாமுயற்சியில கண்டிப்பா சரியான விருந்து உங்களுக்கு அமையும். நீங்க என்ன சொல்றீங்க? அதேதான், உண்மையான பக்தி இருந்தா கிடைக்க வேண்டியது கண்டிப்பா கிடைக்கும். இந்த தரிசனம் எத்தனை மணிக்கு அலோ பண்றாங்க? எப்படி போனோம்? எத்தனை டைமிங் என்னன்னு மட்டும் சொல்றீங்களா? ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம சுப்ரபாதம் டிப்பு கிடச்சோடனே டிக்கெட் பிரிண்ட் அவுட் வரும். அதில் ரிப்போர்ட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா 2:00 வைகுண்ட கிளாம் VQC1 அப்படின்ற கியூ காம்ப்ளெக்ஸ் போட்டிருப்பாங்க. அது ஃபுல் ஃபார்ம் என்னென்னா வைகுண்ட காம்ப்ளெக்ஸ் 1 அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா 300 தர்சனம் கியூ போவோம் பார்த்தீங்களா, ஏடிசி சர்க்கிள் சொல்லிட்டு அதே ஏடிசி சர்க்கிள் அதே உள்ளது அந்த 300 தர்சனத்துக்குள்ளேயே தான் நம்ம போகணும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக 2:00 வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். 2:00 மதியானமா மேடம்? இல்லை, காலையில் விடிய காத்தால காலையில் சுப்ரபாரதம்னாலே விடிய காத்தால தான். விடிய காத்தால 2 நம்மளுக்கு வந்து அந்த ஏடிசி சர்க்கிள் 300 தர்சனத்துக்குள்ளே நம்ம உள்ளே போயிடணும். அந்த கியூவில் பார்த்தீங்கன்னா நம்ம சுப்ரபாரதம் புக் பண்ணவங்க ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ஒரு 400-500 தான் இருப்பாங்க. எல்லாரையுமே வந்து ஒரு குடோன் 20 எங்களுக்கு வந்து குடோன் நம்ம 22 தான் கிடச்சிச்சு. அந்த குடோனில் வந்து ஒரு 3:00 கூட கிடையாது, ஒரு 2:30 வரைக்கும் நம்மளை வந்து ஒரு 1/2 எல்லாரையும் கேதர் பண்ணாங்க. 500 பேரை கேதர் பண்ணிவிட்டு எங்களுக்கு அந்த இதுவும் ஓப்பன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா 2:35 ஓப்பன் பண்ணிட்டாங்க. ரொம்ப நேரம்லாம் நாங்கள் குடோனில் நிற்கல, அங்கே வந்து ஃபுல் செக்யூராக தான் வெளியில் உள்ளே போனோம். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை, தள்ளு முள்ளு கிடையாது, எதுவுமே கிடையாது. நாங்கள் நம்ம நேராக உள்ளே போயிட்டோம். நாங்கள் உள்ளே போயிட்டு 2:45 எங்களை வந்து நார்மல் தர்ஷன் நிற்கிற இடத்துல வந்துட்டு எங்களை கொண்டு போய் நிற்க வச்சுட்டாங்க. அந்த கோல்டு கோபுரம் இருக்கும் இல்லைங்களா, அந்த என்ட்ரன்ஸ்லேயே நம்மளை ஃபுல்லாக கேட்லாம் லாக் பண்ணிவிட்டு 2:45 க்ளோஸ் பண்ணாங்க. 2:58 வந்து சுப்ரபாரதம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த பாட்டு சுப்ரபாரதம் போடுவாங்க, அந்த எல்லோரும் அந்த சுப்ரபாரதம் ஸ்டார்ட் பண்ணாங்க. மைக்கில் பாட ஆரம்பித்தாங்க, ஐயருங்க தான் பாட ஆரம்பித்தாங்க. ஆல்மோஸ்ட் 20 பாடினாங்க. 3:20 வரைக்கும் சாமி சுப்ரபாரதம் பாடினாங்க. 3:25 கேட் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சாங்க. 3:25 ஓப்பன் பண்ணிட்டு ஆரத்தி காட்ட ஆரம்பிச்சாங்க. வித்தின் 5-7 இருக்கும் அந்த ஆரத்தி காட்டி ஆரம்பிச்சுட்டு அப்புறமேட்டு வந்து நம்மளுக்கு ஒரு 3:40 வந்து பார்த்தீங்கன்னா க்யூ மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் மூவ் பண்ண ஆரம்பிக்கும் போது என்ட்ரன்ஸ்லேயே ஒரு நிறைய பேர் சொன்னாங்க எங்கள் ஃப்ரெண்ட்லேயே பார்த்து விட்டுருவாங்கன்ட்டு. சரி ஓகே, எதாக இருந்தாலும் பெருமாள் இவ்வளோ தூரம் இங்கே நிற்க வச்சாங்களே அப்படின்றதே சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் எட்டி பார்த்தா உள்ளே போகிறாங்க சாமி பக்கத்துலேயே எங்களை கொண்டு போயிட்டாங்க. வண்டர்ஃபுல் மூமெண்ட், பிளஸ்டு டே, பிளஸ்டு. ஆனால் வெளியில் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட மேல என்ன வேணும்னு தெரியல. பார்த்துருப்பீங்க அவங்க வந்து எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அந்த வீடியோ பார்க்கும்போதே நீங்களே வந்து சாமியை கிட்ட பார்த்தா என்ன ஒரு ஹாப்பினஸ் இருக்குமோ அது வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். நான் சொன்னதெல்லாம் வச்சு நீங்களும் வந்து இந்த 120 வச்சு நீங்கள் வந்து சாமியை பார்க்கலாம். 120 கிடையாது, 220, அதாவது நீங்கள் எந்த சேவை வந்தாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு லக் இருந்தால் நீங்கள் வந்து அந்த சேவாவுக்கு போய் நீங்கள் வந்து சாமியை பாருங்கள். இதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதி லக்கம் பாதி வந்து அந்த பெருமாளுடைய ஆசீர்வாதம் தான் இருக்கணும். இருந்தால் நீங்களும் வந்து இந்த சேவாவில் போய் உங்களுக்கு வந்து அந்த லாட்ரி வந்து கிடச்சி அந்த லக்கி டிப்பில் நீங்கள் செலக்ட் ஆகி நீங்கள் வந்து சாமியை போய் பார்க்கலாம். இன்னொரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஆஃப்லைன்லேயும் இருக்காங்க. நீங்கள் திருமலாவில் PRO ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான், அங்கே வந்து மார்னிங்
4:30 6:30 ஒரு பாக்ஸ் வைக்கிறாங்க, அங்கே நீங்கள் போய் எழுதியும் போட்டு இது இது வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெசேஜ் வரும், நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா எந்த டேட்டு அப்படின்றத இல்லாமல் நீங்கள் எல்லா டேட்டுக்கும் கொடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நிறைய பேருக்கு இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து தெரியும், எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் தெரியும். அதனால தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த வீடியோவை போடுறேன். இந்த வீடியோ யூஸ் பண்ணி நீங்களும் வந்து சாமியை வந்து கிட்ட போய் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வந்து போயிட்டு அந்த பெருமாளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் வந்து சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, இந்த வீடியோவுக்கு லைக்கும் பண்ணுறேங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ நல்லபடியாக கமெண்ட்டும் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.